எல்லாமல்ல சிவபெரும்பொருளின் திருவருட்கருணையினால் இன்று மணிவாசக பெருந்தகை நம்மை எங்கே அழைத்து செல்கின்றார் அப்படின்றத பற்றி நம்ம பார்க்கலாம். வெந்து விழும் உடற்பிறவி மெய்யென்று வினைபெருக்கி கொந்துகுழல் கோல்வளையார் குவிமுலை மேல் வீழ்வேனை பந்தமறுத்து எனையாண்டு பரிசர என் துருசிம் மறுத்து அந்தம் எனக்கு அருளியவார் ஆர்வருவார் அச்சோவே. வெந்து விழும் உடல் பிறவி மெய்யென்று வினை பெருக்கி நான் எப்படி வாழ்ந்துட்டிருந்தேன், இந்த உடல் இந்த பிறவி எப்படி ஆகும், ஒரு காலகட்டத்தில் உடலை விட்டு உயிர் பிரிஞ்சிருச்சுன்னா இந்த உடலை கொண்டு போய் நெருப்பில் போட்டுருவாங்க. இதுதான் உலகத்தில் சகஜமாக நடந்துக்கிட்டு இருக்கு. விட்டு விட போகுது உயிர், சுட்டு விட போகுது போகிறார் உறவினர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சூரையன் காட்டிடை சென்று சுட்டிட்டு நீரில் குளித்து நினைப்புழிந்தாரே அப்படின்னு சொல்லுவார் திருமந்திரத்தில். அப்போ நம்ம வந்து எப்படி நம்மளுடைய உடம்பு போயிடுச்சு அப்படின்னு சொன்னால், அப்போ இதுவரைக்கும் நமக்கு இருந்த சீர் சிறப்பு எல்லாம் போயிடும். பெயரினை நீக்கி பிணமென்று பெயரிட்டு சூரியன் காட்டிடை சென்று சுட்டிட்டு நீரில் குளித்து நினைப்பொழிந்தார். அப்போ இதுவரைக்கும் வச்சுருந்த பெயர் ஊர் புகழ் எல்லாம் போயிடுது. பெயரினை நீக்கி பிணமென்று பெயர் சூட்டி இப்போ புது பேர் வைக்கிறாங்க. பிறந்த உடனே ஒரு பேர் வச்சாங்க, இறந்த பிறகு ஒரு பேர் வைக்கிறாங்க, பிணம் அப்படின்னு ஒரு பேர் வைக்கிறாங்க. பிறந்து 10வது நாள் பெயர் சூட்டுறது, 13வது நாள் அது மாதிரிலாம் ஒரு கணக்கு வச்சுருப்பாங்க. ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு விதமான கணக்கு, ஒவ்வொரு பிரிவினருக்கு. அப்போ வந்து பேர் வைக்கிற விழானே அது ஒரு விழாவாக எடுப்பாங்க, தொட்டில் போடுறது பேர் வைக்கிறதுன்னு. இறந்த பிறகு அந்த விழா எடுக்கிறாங்க, பேரினை நீக்கி பிணமென்று பெயர் சுட்டி புது பேர் சூட்டுறாங்க பிணம்னு. அதை சொல்கிறார், வெந்து விழும் உடற்பிறவி மெய்யென்று வினை பெருக்கி நான் வந்து இந்த உடல் விட்டு போயிடுச்சுன்னு சொன்னால் அதை வெந்துடும், அந்த கொண்டு சூரையன் காட்டிடை சென்று சுட்டுடுவாங்க. வெந்து விழும் உடல் பிறவி, நான் இப்படி எனக்கு முன்னால் செத்தவங்கள்லாம் போய் பார்க்குறேன், அவங்க வினை பெருக்குன்னு அந்த உடல் சுட்டுத்தானே போகுது செத்துத்தானே போகுது, அதை பார்த்துக்கிட்டு இருந்தோம், நானும் வினையை பெருக்கிக்கிட்டே இருக்கேன். வினை செய்த உயிர் வந்து சுட்டு எரிக்கப்படும். நாம் வந்து இறையை தேடிய உயிர் வந்து மரணமில்லா பெருவாழ்வு என்னையும் இருப்பது ஆக்கினன் அப்படின்னு இன்னொரு பதிவில் பதிவு பண்ணுறாரு. அப்போ மரணமில்லா பெருவாழ்வு பெறக்கூடிய உயிர் வினையை பெருக்கி வெந்து சுட்டு சாம்பலாக போகுதே அப்படின்னு சொல்லி இறைவன் வந்து என்னை ஆட்கொண்டான். அப்படி ஆட்கொண்ட போது என்ன செஞ்சான், கொந்துகுழல் கோல்வளையார் குவிமலை மேல் விழுவேனே, ரொம்ப அழகான சுருண்ட கொந்துகுழல், அதாவது சுருள் சுருளான கேசத்தை உடைய கோல்வளையார் மீது அந்த இளமை பொருந்திய குவிமலை மேல்னா இளமை பொருந்திய பெண்கள் மீது நான் விழுகின்றேன். கோல்வளையார் குழல் வளையார் குவிமலை மேல் விழுவேனே, அது மாதிரி நான் வந்து விழுந்துக்கிட்டு இருக்கேன். சுருள் சுருளான கேசத்தை உடைய அழகிய இளமையான பெண்கள் மீது விழுந்துக்கிட்டு இருக்கேன் நான். அது வினையை பெருக்கி கொண்டே இருக்கின்றது. அப்படி வினை பெருக்கின உயிர் செத்துப்போகுது, அது செத்துப்போன உடல் வந்து அவிக்கப்படுகின்றது, வெந்து அது சுடுகாட்டில் போய் அவிக்கப்படுகின்றது. இதெல்லாம் நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன், ஆனால் வினை பெருக்கி கொண்டே இருக்கிறேனே அப்படின்னு தன்னிறக்கத்தோடு நான் என்னை இப்படி இருக்கிறேன். நான் இறைவன் எனக்கு என்ன செஞ்சான், பந்தம் அறுத்தான், என்னை ஆண்டு கொண்டான். என்னை ஆண்டதற்கு அடையாளமாக எனது பந்தத்தை அறுத்து விட்டான். அவன் ஆட்கொண்டான்னு நான் எதை வச்சு நம்புறது, என் பந்தம் போயிடுச்சு அதை வச்சு நான் உறுதியாக நம்புகிறேன். அதுதான் இறைவன் உயிருக்கு அளிக்கக்கூடிய பரிசு. நான் பந்தத்தை அறுத்து உயிருக்கு பரிசு அளித்தானே, அதுக்கப்புறம் என்ன செஞ்சேன், என் துரிசும் அறித்து பரிசும் அறுத்தான். இப்போ தானே பரிசு கொடுத்தான்னீங்க, அப்புறம் பரிசு துரிசு மறுத்தான்னு. பந்த மறுத்தல் உயிருக்கு பரிசு, அதுக்கப்புறமான அருள் அனுபவம் பெறும்போது இந்த பந்த மறுத்தலும் விடுபட்டு
அப்புறம் உலகியல் சிந்தனையும் விடுபட்டு, இதுக்கு முந்தின பாட்டில் சொன்னார் பாருங்கள், எண்ணமிலா இன்பம் அருளி, எண்ணமிலா இன்பு அன்பு அருளி அப்படின்னு. எண்ணங்கள் கடந்து, சிந்தனைகள் கடந்து, அப்படியே ஒரு மகோன்னதமான இரவு பகலாவதறியேன் நான், நான் என்பது அறியேன் இரவு பகலாவது அறிவேன், அந்த மாதிரி ஒரு அனுபவம் கொடுத்தான். அது பரிசரித்தலும் துரிசரித்தலும் ஆகும். பரிசு எனக்கு இறைவன் பரிசரித்துட்டான் பார்த்தியா, யார் வருவாராச்சோவே அப்படி சொல்லிட்டு இருந்தோம்ல, அதுவும் இல்லாமல் ஒரு மோன மௌனத்தில் கரைய வச்சான். அந்த மோன மௌனத்தில் கரையும் போது பரிசற்றது துரிசும் மற்றது. பந்த மறுத்து என ஆண்டு பரிசரையன் துரிசும் மறுத்து அந்த மனக்கருளியவார் ஆர்வருவாராச்சோ. அப்போ எனக்கு இந்த கருணை, எனக்கு செஞ்ச கருணை வேற யாருக்கு செய்வார், அந்த மனக்கருளியவார் ஆர்வருவாராச்சோ. ஏன் அந்தம்னா என்ன அப்படின்னு கேட்டால், நான் ஒரு உயிர் அடைய வேண்டிய ஒரு முழுமையான நிலை அந்தம். எது ஒரு உயிருக்கு நிறை நிலை அனுபவமோ அதை கொடுத்தாரு அந்தம் ஆதி என்மனார். அந்தத்தை காட்டி கொடுத்தது எது காட்டி கொடுத்தது, ஆதி காட்டி கொடுத்தது. அப்போ அந்த அந்தம் எனக்கு அருளியவாறு ஆர் பெறுவார் அச்சோவை. நிறை அனுபவம் நான் பெற்றதை யார் செய்வார், நிறை அனுபவம் என்ன அப்படிங்கிறத மீண்டும் நம்ம எல்லாரும் நினைவுபடுத்துவதற்கு, பந்தம் அறுத்து இறைவன் ஆண்டு கொண்டது, அப்புறம் வந்து வினை பெருக்கியதை கழித்து விட்டது, ஆண்டு கொண்டது, பந்தம் மறுத்தது, அப்புறம் பரிசும் துரிசும் மறுத்தது. பந்தம் மறுத்தது தான் ஒரு உயிரோட துரிசு, அதையும் அறுத்து இறைவன் அருளி செய்த அந்த பரிசு அதை அனுபவிச்ச, ஐயோ நான் எனக்கு இந்த கருணை பண்ணாம பார்த்தியா, அந்த கருணை பண்ணாம பார்த்தியா, அப்படி செய்தான் பார்த்தியா, இப்படி இருக்க வச்சான் பார்த்தியா, அதை கடந்து அவனுடைய அடிப்பேற்றுக்குள்ளேயே முழுகி போகிறது. நமக்கு உயிர் பயிற்சின்னு சொன்னால் நம்ம உடல் வந்து மீண்டும் சுற்றுவாங்க, மீண்டும் அது பெறப்படுக்கும், வினை பெருக்கும், இதெல்லாம் நீக்கணும். இது மெய் இல்லை, இது பொய் அப்படிங்கக்கூடிய ஞானத்தை கொடுத்தான் அது பரிசு. அதுக்கு பிறகு அந்த அது எட்ட கருந்து அந்த பரிசை நினைஞ்சு நினைஞ்சு பார்த்தது, ஆட்கொண்ட கருணையை நினைந்து பார்த்தது, அப்புறம் வந்து பந்த மறுத்ததை நினைந்து பார்த்தது, அதுக்கப்புறம் இது வந்து அந்த நினைவும் கடந்து தேன்பாட்டுக்குள்ளேயே முழுகிருச்சு. அது அந்தம் எனக்கு அருளியவார் ஆளார் வருவார். அது நிலை நிறை நிலை அனுபவத்துக்கு அழைச்சி சென்றத எனக்கு யார் பெறுவார், எனக்கு அருளினதை அந்தம் ஆதி என்பனார் புலவர், அது எனக்கு அருளியது யார் பெறுவார் அச்சோவே அப்படி சொல்கிறாரு.